பார்வை தொலைக்காட்சி நகர்வள பகுதி. இன்றைய நகர்வள பகுதியில் நான் பார்க்க இருப்பது பந்தரூர் பகுதியில் உதகமண்டல சமூக சேவை சங்கம் தையல் பயிற்சி நிறைவு விழா, சான்றிதழ் வழங்கும் விழா மற்றும் கம்ப்யூட்டர் பயிற்சிக்கான தொடக்க விழா என முப்பெரும் விழா நடைபெறுவதாக நமது நகர்வள பகுதிக்கு தகவல் கிடைத்தது. நமது செய்தியாளர் அனஸ் அவர்களும் நமது ஒளிப்பதிவாளர் பிரசாத் அவர்களும் நேரடியாக சென்று பார்த்து கொடுத்த தகவல், பந்தலூர் தாலுகாவுக்கு உட்பட்ட பகுதிகளில் உதகமண்டல சேவா சங்கம் தையல் பயிற்சிக்கான சான்றிதழ் வழங்கும் விழா, கம்ப்யூட்டர் பயிற்சிக்கான தொடக்க விழா நடைபெற்றது. இதில் தேவாரா, பந்தலூர், சேரம்பாடி போன்ற பகுதிகளில் இதனுடைய நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதில் உதகை USSS இயக்குனர் ஃபாதர் டாக்டர் ஜான் ஜோசப் தனிஷ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. வரவேற்பு திட்ட அலுவலர் சுப்ரியா நெதர்லாண்ட் பகுதி சிறப்பு விருந்தினர்கள் மின்கோ ஏலேஸ் கேத்தி மித்தி ஜூனியஸ் பௌகெலி ஆலிஸ் கிராம செவிலியர் யோகேஸ்வரி வார்டு உறுப்பினர் புவனேஸ்வரி கிராம தலைவர் தில்லை நாதன் விஜயரத்தினம் அங்கன்வாடி ஆசிரியர் உஷா குமாரி யுஎஸ்எஸ் பணியாளர்கள் பாக்யவதி கனகம்பிகை அமுதவல்லி பவித்ரா இன்ஸ்டியூட் கம்ப்யூட்டர் சென்று தேடலர் எபரேசர் லிசி பயிற்சியாளர்கள் அம்பிகா பிரீத்தி மற்றும் பயிற்சி பெறும் மாணவிகள் பெண்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். விழாவில் உதகை யுஎஸ்எஸ் சமூக சேவக சங்க சேரம்பாடி பந்தலூர் பகுதியில் இயக்கி வரும் பவித்ரா இன்ஸ்டியூட் கம்ப்யூட்டர் சென்டரில் வைத்து 40 பேருக்கு இலவசமாக கம்ப்யூட்டர் பயிற்சி துவக்க அறிமுகப்படுத்தி விழா துவக்கி வைத்தனர். இதுபோல் தேவாலாவில் வைத்து பயிற்சி சென்டர் வைத்து தையல் பயிற்சி தேர்ச்சி பெற்ற 20 பேருக்கு சான்றிதழ் சீருடை வழங்கப்பட்டது. மேலும் யுஎஸ்எஸ் சமூக சங்க இயக்குனர் ஃபாதர் ஜான் ஜோசப் தனிஷ் பல்வேறு பயிற்சிகளை வழங்க பெண்களுக்கு தையல் மிஷின் வழங்க உள்ளோம் என நிகழ்ச்சியில் தெரிவித்தார். பெண்கள் தங்கள் வாழ்க்கையில் சொந்த காலில் நின்று வருவாயை ஈட்டுவதற்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்து வருவதாகவும் கூறினார். இதனை பல பயிற்சி பெற்ற பெண்களும் அமர்ந்து கேட்டு இதனை ஃபாதர் ஜான் ஜோசப் தனிஷ் கூறியது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் அனஸ் அவர்கள் பந்தலூர் சேரம்பாடி பகுதியிலே இருந்து நமது நகரோட பகுதிக்கு இதனை தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நமது ஒளிப்பதிவாளர் பிரசாத் அவர்கள் படம்பிடித்து நகரோட பகுதிக்கு வழங்கியிருக்கிறார். ഇതിനായി ഇവിടെ വന്നിരിക്കുന്ന യുഎസ്എസ് സംഘടനയുടെ എല്ലാവരെയും മറ്റ് ചേരമ്പാടി മർച്ചന്റ്സ് അസോസിയേഷൻ സംഘടനയെയും മറ്റു വിശിഷ്ട അതിഥികളെയും വിദ്യാർത്ഥികളെയും കേട്ടുകൊണ്ട് അവരെ മുതലിൽ കുത്തുവിളങ്ങേറ്റ മതിപ്പുടൻ நிகழ்ச்சியில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் மர்ச்சன்ட் அசோசியேஷன் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். 20 பேருக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆனால் திட்டமிட்ட போது இந்த பயிற்சி இங்கே கொடுக்க நாங்கள் திட்டமிடவில்லை. ஆனால் நடைபெற்ற கூட்டத்தில் இங்கே 20 பேருக்கு கணனி அவர்கள் இந்த பயிற்சி எடுத்தார்கள், அனுமதி கொடுத்தோம். சிறப்பாக எங்களை ஏனென்றால் இது இன்றைய உலகத்தில் கணனி இல்லாமல் வாழ முடியாது. மனிதனுக்கு ஆக்சிஜன் எப்படி முக்கியமோ அதுபோல வாழ்வுக்கு
யுவதிகளுக்கு தொழில் திறமை பயிற்சி அளிக்கணும் அப்படின்னு. இத்தாலியன் பிஷப் கான்ஃபரன்ஸ், அதாவது 500 பேருக்கு விதவிதமான பயிற்சிகள் அதை குறித்து சொன்னாங்க. இதுல 20 பேர் நீங்க இங்க இன்னையிலிருந்து நாளையிலிருந்து பயிற்சி பெறுவீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நாளைக்கு சனிக்கிழமை இலவச பயிற்சி 20 பேருக்கு. நேரங்களை இங்க இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சென்டர் சாருடைய பெயர் எபினேஸ்வர் அவர்கள் உங்களுக்கு. அனைவருக்கும் மதிய வணக்கம். உதகமண்டலம் சமூக சேவா சங்கத்தின் மூலமாக நிறைவு பெறுகிறது.